ஆண்டவர் மோசே அழைக்கும் பொழுது ஒரு பெரிய பரீட்சைக்கு அவனை அழைக்கிறார். சொல்லுகிறார், மோசே உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி நான் அழைக்கிறேன். மோசே கேட்கிறான், இந்த ஜனங்கள் என்னை நம்ப போவதில்லையே, நான் என்ன செய்யறது? ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே உன் கையில் என்ன இருக்கிறது? உடனே சொல்லுகிறான், கையில கோல் இருக்கு ஆண்டவரே, அதை கீழே போடு, அது சர்பமாய் மாறுகிறது. அடுத்து ஆண்டவர் சொல்றார், இந்த அடையாளத்தை நீ செய், உன்னை நம்புவார்கள். ரெண்டாவது சொல்றாரு, உன்னுடைய கையை எடுத்து உன்னுடைய ஆடைக்குள் நீ வை, மீண்டும் அதை வெளியே எடுன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ரெண்டாவது அடையாளம் கொடுக்கிறார் பார்வோனுக்கு முன்பதாக அவன் செய்வதற்கு. கை என்ன ஆகுதுன்னா குஷ்டரோகமாய் மாறுகிறது. மீண்டும் அந்த கையை அவனுடைய ஆடைக்குள் போடும் பொழுது வெளியெடுக்கிறான், என்னவாயிடுதுன்னா படகிய நிலைமைக்கு திரும்புகிறது. ரெண்டாவது அடையாளம். மூன்றாவது சொல்றார், இதையும் செய்து நம்பலையா, அந்த நைல் நதி இருக்கும், அந்த நதியுடைய தண்ணீரை எடுத்து நீ ஊற்று, அது ரத்தமாய் மாறும், அதை செய்யும் பொழுது உன்னை அவர்கள் நம்ப, இதெல்லாம் உனக்கு அடையாளமாய் கொடுக்கிறேன். ரொம்ப அற்புதம். இப்ப மோசைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய சந்தோஷம், இப்ப நான் போறேன், பார்வோனுக்கு முன்பதாக நிற்க போகிறேன், பெரிய ஒரு சந்தோஷம். எந்த பார்வோனுக்கு முன்பதாக ஓடி வந்தனோ, எந்த பார்வோன் என்னை துரத்தினானோ, அதே பார்வோனுக்கு முன்பதாக என்ன பண்ண போறேன், போக போறேன். ரொம்ப சந்தோஷமாய் போகிறான். ஆனால் நடந்த சில சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்திராகமம் 7:10-11 வாசியுங்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று, அது சர்ப்பமாய் மாறிற்று. அப்பொழுது பார்வோன் 11 நல்லா கவனிங்க, அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். அழைத்து எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். மோசே செய்ததை போல அவர்களும் செய்தார்கள். ஆண்டவருக்கு தெரியாதா இந்த சம்பவம்? மோசைய கூப்பிட்டு என்ன பண்றது, இது கூப்பிட்டு என்ன என்ன சொல்ல, அநேகர் சொல்லுவாங்க என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியாதா இந்த அற்புதத்தை எகிப்தியர் செய்ய போறாங்கன்னு? முதல் அற்புதம் என்ன, கோலை போடு. அதே அற்புதத்தை சத்துருக்கள் செய்து முடிக்கிறாங்க. மோசேக்கு பயங்கர அந்த இடத்துல சந்தோஷமாய் போன அதே மோசேக்கு ரொம்ப பெரிய வருத்தம், ரொம்ப பெரிய அவமானம், மிகப்பெரிய ஒரு அசிங்கம். அவன் என்ன நாமத்தில் போனான், ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்ற நாமத்தில் போனான், கர்த்தர் என்னை அழைத்தார் என்கின்ற நாமத்தில் போகிறான். ஆனால் அவனுக்கு நடந்தது என்ன, பெரிய ஒரு ஏமாற்றம், பெரிய அவமானம். ரெண்டாவது மோசேக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. ஓகே, ஆண்டவர் அடுத்த அற்புதத்தை சொன்னாரு, அதை செய்யலாம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான், அந்த தண்ணீரை என்ன பண்ணுகிறான், அடிக்கிறான். அந்த தண்ணி ரத்தமாய் மாறுகிறது. உடனே பார்வோன் அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன்னுடைய மந்திரவாதிகளை கூப்பிட்டு அதை செய்ய சொல்லுகிறான். மந்திரவாதிகள் அதே அற்புதத்தை செய்தார், அதே அற்புதத்தை. அப்போ ஆண்டவருக்கு இந்த காரியம் தெரியாத, அழைத்தவர் கர்த்தர் தானே. கெட் ரெடி ஃபார் யோர் டெஸ்ட், உங்களுடைய பரீட்சைக்கு ஆயத்தமாங்க. உன்னதத்தை அடையணும்னா உங்களுடைய பரீட்சைக்கு ஆயத்தமாக. என்ன பரீட்சை பாருங்க, இப்படிப்பட்ட அவமானம். மோசேக்கு பயங்கர வேதனை, எல்லாரும் மோசையை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆண்டவர் அனுப்பினாராம், உங்க ஆண்டவர் பண்ணதை என் மந்திரவாதிய பண்ணிடுறான், உங்க ஆண்டவர் அனுப்பினாரா, என்னுடைய அரசவையில் இருக்கிற மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் அதை செய்கிறார்களே என்று சொல்லி மோசையை அவமானப்படுத்துகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் அனுப்பி சில இடத்துக்கு போகும், ஆனால் அவமானப்பட்டு திரும்பி வரும். சில நேரத்தில் ஆண்டவர் சொன்னால் மீண்டும் மீண்டும் அந்த வாக்கு தத்தங்கள் நம்மை உறுதிப்படுத்தி இருக்கும். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சில வார்த்தைகளோடு நம்மோடு பேசியிருப்பார், அந்த வார்த்தையை நம்பி சில காரியத்தில் இறங்கி இருப்போம். ஆனால் முடிவு என்ன, அவமானமும் மற்றவருடைய சிரிப்பும். உண்மை என்ன, இப்போ மோசே அக்கினி எரிஞ்சதுன்னு சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல. ஆண்டவர் தான்ப்பா என்ன அனுப்புனார், அவர் தான் பாம்பை போட சொன்னார். அப்போ எங்கே ஆண்டவரும் கோலை பாம்பாக மாற்றினார். அவங்க சொல்கிறாங்க,
நீங்களும் ஃபைல சப்மிட் பண்றீங்க, ஆண்டவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு, அவனும் ஃபைல சப்மிட் பண்ணுகிறான், ஆனா அவன் ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிடுது, ஃபெயில் ஆகுது. நினைக்கிறீங்க, ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தாரு, என்ன பையன் அவமானப்படுத்திட்டாரு, கூப்பிட்டு வச்சு அவரை நம்பிதானே இறங்கினே, அவரை நம்பிதானே இந்த காரியத்திற்குள் நான் போனேன், அவரை நம்பிதானே காரியங்கள் செயல்பட்டேன், அவமானப்படுத்தி விட்டாரே, எல்லாரும் சிரிக்கத்தக்க என் வாழ்க்கை மாறினது. மோசே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறான். ஆரோனுக்கு என்ன செய்வது என்று தெரியல, ஏன்னா இந்த காரியத்தை மோசையோட ஆண்டவர் பேசுகிறார், ஆரோனும் வாய் அடைச்சு போய் நிற்கிறான். அழகா பண்ணிக்கணும். இதே ஒரு சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4:35 இயேசு தன்னுடைய சீஷர்களை அக்கரைக்கு போகும்படி அழைக்கிறார். 37 வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி இயேசு அடைத்த பிறகு அந்த சீஷர்கள் கப்பலில் ஏறுகிறார்கள். அந்த கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணும் பொழுது பலத்த காற்று வாசிங்க 37 அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். அப்படியே நிறுத்துவோம். இயேசு அழைத்துகிறார். மோசே யார் அழைச்சது? அக்கினியில ஆண்டவர் அழைச்சார். இங்கு சீஷர்களை யார் அடைத்தது? இயேசு அடைத்த பிறகு வாசிக்கிறோம், பயங்கர காற்று, அவர்கள் எல்லாரும் சீஷர்கள் எல்லாம் கத்துறாங்க, ஆண்டவரே நாங்கள் மரிக்க போகிறோமே, எங்களுடைய படகு முழுக போகிறது, அவர்கள் கதறுகிற சத்தத்தை நாம் வாசிக்கிறோம். அதை வாசிக்கும் போது ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஆண்டவர் அழைத்த பிறகு எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும்? ஆஃப்டர் இஃப் இட் இஸ் காட்ஸ் பிளான், இது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தால் ஹவ் இட் லிட் ஃப்ளாப், எப்படி அது ஃப்ளாப் ஆகும், உடையும்? இஃப் காட் கால்ஸ் ஹவ் தென் இட் கொலாப்ஸ், எப்படி அது உடைஞ்சு போனது? இன்னைக்கு அன்னையருடைய வாழ்க்கையில் அதே கேள்விதான். ஆண்டவர் அழைத்திருக்கிற நல்லா தெரியும், ஆனால் டெரிபிள் ஃபெயிலியர். ஆண்டவர் சொப்பனத்திலும் அதை பேசினார், ஆனால் இறங்கின பிறகு டெரிபிள் ஃபெயிலியர், பெரிய தோல்வி, மீண்டு வர முடியாத அளவுக்கு தோல்வி, சுற்றிலும் சத்துருக்களுக்கு முன்பதாக அவமானம். மோசேயை போல கர்த்தருடைய நாமத்தில் நின்ற எனக்கு அவமானம், அசிங்கம், எல்லாம் மந்திரம் வந்து சிரிக்கிறான் மோசேயை பார்த்து. வெரி கன்ஃபியூசிங். மேன்மை அடைய கெட் ரெடி ஃபார் யுவர் டெஸ்ட். சம்டைம்ஸ் சில நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்வதும் இல்லை. அடுத்தது 4 ஆண்டவர் ஒரு அற்புதத்தை பண்ணுகிறார். அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்த பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் வாசிப்போம். மந்திரவாதிகள் யாத்திராகமம் 8:19 அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். இது தேவனுடைய விரல், ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம். அப்படியே நிறுத்துவோம். அவங்க சொல்றாங்க, அடுத்த ஒரு வாதை ஒன்று வருகிறது, ஒரு அற்புதத்தை மோசே செய்கிறான். இப்போ உடனே மந்திரவாதிகளை கூப்பிட்டு அதை செய்ய சொல்லுகிறான். ஒன்றும் செய்ய முடியல. மந்திரவாதிகள் கடைசியில் சொல்கிறாங்க, சூன்யக்காரர்கள் மந்திரவாதிகள், மற்ற உலகத்தில் இருக்கிற பெரிய ஆட்கள் சொல்லுகிறாங்க, இது கர்த்தருடைய கரம். சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் ஓங்கணும். சங்கீதத்தில் வாசிக்கிற 118:16 கர்த்தரின் வடது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் கரம் பராக்கிரமம் செய்யும். சில நேரத்தில் தோற்று போனது போல இருக்கும், ஆனால் கர்த்தர் சொல்லாத சில காரியத்தை அடுத்ததாக உங்களுக்கு செய்ய போகிறார். அப்ப என்ன சொல்வீங்கன்னா, இது கர்த்தரின் கரம். உங்களோடு போரிட்டவர்கள் சொல்வார்கள், இது கர்த்தரின் கரம், இவனை நம்மால் மேற்கொள்ள முடியல. ஒரு முறை தோற்றிருக்கான், தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லாத சில காரியங்கள். சம்டைம்ஸ் காட் வில் நெவர் ரிவீல்.
ஆண்டவர் சில நேரத்தில் சிலதை சொல்ல மாட்டார், ஆனால் தேவைப்படும் பொழுது செய்ய வேண்டிய அற்புதங்களை செய்வார். அப்பொழுது சுற்றி இருக்கிற சத்துருக்கள் சொல்வார்கள், இது கர்த்தருடைய கரம். நல்லா எல்லா வாயில திறந்து சொல்லுங்க, இது கர்த்தருடைய கரம், இது கர்த்தருடைய கரம். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுங்க, இது கர்த்தருடைய கரம். ஆண்டவர் அநேகரோடு பேசுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க, நீங்க காட்டுனீங்க, இறங்கி காரியங்களை நடப்பித்து அவமானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அடுத்தது கர்த்தருடைய கரத்தை பார்க்க போறீங்க. உங்கள் சத்துருக்கள் சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய விரல் இதை செய்தது, அவருடைய பராக்கிரமான கரம் இதை செய்து முடித்தது என்று சொல்லத்தக்க உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தாத சில காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறார். கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை, அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நிச்சயம் செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய கரம் இதை செய்து முடிக்க போகிறது, ஆண்டவருடைய கரம் செய்து முடிக்க போகிறது, ஆண்டவருடைய கரம் செய்து முடிக்க போகிறது.